ஃப்ரெண்ட்ஸ், பேப்பலோட ஃபவுண்டர் பீட்டர் தீல் ரெகுலர்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. வெல், இந்த மாதிரி நார்மலான ஆவரேஜ் பர்சன்ஸ் அவங்க கிட்ட கேட்கறது கிடையாது. அண்ட் இந்த கேள்வி என்னன்னா, எப்படி நான் என்னுடைய 10 வருஷத்தோட பிளான அடுத்த 6 மாசத்துல அச்சீவ் பண்றது? ஈவன் எலான் மஸ்கோ இதுதான் சொல்றாரு, ரொம்பவே பேஷண்டா இருக்கிறத நிறுத்துங்க. அண்ட் உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிங்க, எப்படி நான் என்னுடைய 10 வருஷத்து பிளான அடுத்த 6 மாசத்துல செஞ்சு முடிக்கிறதுன்னு. வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க ஃபெயில் ஆகலாம், பட் ஆனா நீங்க அந்த பர்சனை விட கண்டிப்பா முன்னாடி போயிடுவீங்க. யாரு அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக 10 வருஷத்தா எடுக்கும் நம்பிட்டு இருக்காங்களோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க விஷயம் 10 வருஷம், 5 வருஷம் இல்ல 3 வருஷத்தை பத்தி கிடையாது. இது என்ன விஷயம்னா, அப்படி நீங்க உங்களுடைய எதனா ஒரு லாங் டேர்ம் கோல ஷார்ட் டேர்ம்லயே, அதாவது சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும்னா, அப்ப ஏன் இவ்வளவு டைம் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய இலக்கு ரொம்பவே தூரம்னா, அதுக்கு இது அர்த்தம் கிடையாது உங்களால அங்க சீக்கிரமா போக முடியாதுன்னு. சென்னை டு மும்பை டிஸ்டன்ஸ் சேம் தான், பட் ஆனா இது உங்க கிட்ட தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அப்படி நீங்க பஸ் பிடிச்சு 3 நாள்ல நீங்க அந்த இடத்துக்கு போய் சேருறீங்களா, இல்ல ட்ரெயினை பிடிச்சு 1.5 நாள்ல போய் சேருறீங்களா, இல்லனா நீங்க உங்களையே எந்த அளவுக்கான சக்சஸ் ஆக்கிக்கிறீங்கன்னா, நீங்க ஃபிளைட்டை பிடிச்சு அங்க 3 hourல போய் சேர்ந்துறீங்களா? வெல் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த விஷயம் வந்து எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம்ல இல்ல சில மாசங்கள்லயே அச்சீவ் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதனால தான் 99% ஆன ஆட்கள் ஆவரேஜா வந்துடுறாங்க, அண்ட் வெறும் 1% ஆட்கள் தான் கம்மியான டைம்லயே பெரிய கோல்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. சோ இதுக்காக தான் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் ரொம்பவே கம்மியான நேரத்துல எப்ப அச்சீவ் பண்ண முடியும்னா, எப்ப நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்காக உங்களுக்குள்ள அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறீங்களோ. இது செய்யறதுக்காக முதல்ல நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும். ஏன்னா இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஷயத்தோட உருவாக்கமும் நம்மளுடைய மைண்ட் அண்ட் நம்ம யோசிக்கிற விதத்தினாலதான் உருவாகப்படுது. த டைம் டிஃபிட்டிங் மைண்ட் செட். வெல், உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் லாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அப்படி தெரியலனா சொல்லிக்கிறேன். பார்க்கின்சன்ஸ் லா சிம்பிளி நம்மளுக்கு என்ன தெரிவிக்குதுன்னா, ஒரு வேலை செய்யறதுக்காக நீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறீங்களோ உங்களுடைய அந்த வேலை அதே டைம்ல தான் கம்ப்ளீட் ஆகும். அதாவது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முடிக்க 1 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா, அப்ப நீங்க அதை 1 நாள்ல செஞ்சு முடிப்பீங்க. பட் அதே 1 வாரம் கொடுத்தீங்கன்னா, அப்ப 1 வாரம் எடுத்துப்பீங்க. உங்களுடைய ரொம்ப பெரிய கோல்ஸ் கம்மியான டைம்ல அச்சீவ் பண்றது பாசிபிள் தான். அண்ட் எந்த ஒரு விஷயம் உங்களை அதை செய்யாம தடுக்குது, அது என்னன்னா உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப், உங்களுடைய சொந்த எண்ணங்க தான். உதாரணத்துக்கு, நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் லைக் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் இதுதான். அதாவது ரிட்டையர்மெண்ட் மக்களுக்கு 60 வயசுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். பட் ஆனா டைம் மாறிச்சு, நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு சக்சஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து இது பத்தியான அவேர்னஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது, 60 வயசுல இல்ல 30 வயசுலயே நம்ம ரிட்டையர் ஆக முடியும். அண்ட் இந்த வழியில ஆல்ரெடி நிறைய பேர் போய் ரீச் ஆயிட்டாங்க, அண்ட் இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அண்ட் நிறைய பேர் இதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்காக நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அது உங்களுடைய எவ்வளவு பெரிய கோல்ஸா இருந்தாலும் சரி, அதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும், இது டிபெண்ட் ஆயிருக்கு நீங்க எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கீங்கன்னு. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட லைஃப்ல எதை செய்யணும்னு விரும்பினாலும் அதுக்கும் டைமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சில பேர் அவங்க லைஃப்ல 10 வருஷம் 15 வருஷம் படிக்கிறாங்க, நிறைய டிகிரிஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் 20-25 வயசு வர வர ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்ஜினியரா ஆக முடியுது. அதே சில மைக்கேல் சைமன் மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க, இவங்க இன்டர்நெட்ல டியூட்டோரியல்ஸ் பார்த்து ப்ரோக்ராமிங் கத்துக்கிறாங்க, அண்ட் வெறும் 18 வயசுல இவங்களுக்கு ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் மாதிரியான பெரிய கம்பெனிஸ்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருது. சில பேரோட கோல் இருக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு, சில பேர் 1 நாளே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் கொஞ்ச தூரம் நடந்து போகவே சோர்வு அடைஞ்சிடறாங்க, அதே சில பேர் செகண்ட்ஸ்லயே அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடுறாங்க. அதாவது உங்களோட டைம் அப்படிதான் இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையும் ஸ்பீடும் இருக்கும். பட் ஆனா யாரெல்லாம் கம்மியான டைம்ல அவங்களுடைய லாங் டைம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிடுறாங்களோ, அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட பல வருஷத்தோட கஷ்டத்துக்கு கூடவே சில டெக்னிக்ஸ் அண்ட் நிறைய சாக்ரிஃபைசஸும் ஒளிஞ்சிருக்குது. பட் ஆனா இத பத்தி யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே நம்மளுடைய கோல்ஸ் செட் பண்ணிடுவோம், நம்மளுக்கும் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக டைமும் கொடுத்துருவோம். நம்மளுக்கு இதுவும் தெரியும் அந்த கோலை போய் அடையறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு, அண்ட் அந்த கோலை போய் அடையறதுக்காக நம்ம சில விஷயங்களை லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி தீர வேண்டியதா இருக்கும். அண்ட் நீங்க உங்களோட கோலை எவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, நீங்க அந்த அளவுக்கான சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஜார்டன் பீட்டர்சன் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ டோன்ட் சூஸ் யுவர் சாக்ரிஃபைசஸ் லைஃப் வில். அதாவது நீங்க உங்களுடைய சாக்ரிஃபைசஸ் சூஸ் பண்ணலனா, அப்ப லைஃப் உங்களுக்காக சாக்ரிஃபைசஸ் சூஸ் பண்ணும். அப்படி உங்களுக்கு சீக்கிரமாவே உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா, அதுக்கு நீங்க சாக்ரிஃபைசஸ் கண்டிப்பா பண்ணியே தீரணும். அண்ட் உங்களுக்கு ப்ரூட்லி ஒரு உண்மையை சொல்லணும்னா, இங்க உங்களுக்கு வர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பண்ற விஷயம்லாம் இங்க சரி வராது. நீங்க சில நேரத்துக்கு, அதாவது சில மாசத்துக்கு மக்கள் போன் டோபமின்
ஜங்க் ஃபுட், சோஷியல் மீடியா, பான், வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்றது, பார்ட்டிஸ், வெளியே சுத்துறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்ரி திங், எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வேணும்னா நீங்க கொஞ்சம் நிக்கிறத பத்தி யோசிக்கலாம். சிம்பிளி சொல்லணும்னா உங்களுடைய மைண்ட் செட் டூ ஆர் டை நிலைமையில இருக்கணும் இந்த தருணம். அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அப்ப இதோ அதை அச்சீவ் பண்றதுக்கான ஆக்ஷன் பிளான். இதோடைய உதவியால நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியும். கிரியேட் ஆக்ஷன் பிளான். எந்த ஒரு டெஸ்டினேஷனையும் அடையறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்னு வந்து லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இன்னொன்னு வந்து ஷார்ட்கட். இந்த உலகம் உங்களுடைய மைண்டுக்குள்ள எவ்வளவுதான் லிமிட்டிங் பிலீஃப் செலுத்திருந்தாலும் சரி, அதாவது ஷார்ட்கட் வந்து தவறுன்னு, பட் ஆனா நம்ம கிட்ட டைம் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ ஷார்ட்கட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இத ஸ்மார்ட் வர்க்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கிட்டார் கத்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுடைய ஒரு ஃபேவரட் சாங் பிளே பண்ண விரும்புறீங்க. இப்போ இதுக்கு ஒரு வழி என்னன்னா நீங்க கிட்டாரோட கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். இங்க நீங்க எல்லா தியரி அண்ட் மியூசிக்கல் நோட்டேஷன்ஸ் கத்துக்க முடியும். எல்லா பேட்டர்ன்ஸ், ஹேண்ட் பொசிஷன்ஸ், நிறைய பேசிக்ஸ் அண்ட் சாங்ஸ் வந்து பிளே பண்ணி எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் மாஸ்டர் பண்ணுங்க. இத பண்றதுக்காக உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்க உங்களுடைய ஃபேவரட் சாங்கை பிளே பண்ண முடியும். இல்லனா ரெண்டாவது வழி, நீங்க எல்லாத்தையும் விடுங்க, கிட்டார் எடுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை பிளே பண்றதுக்கான வழியை கத்துக்கோங்க. யூடியூப்ல எதனா ஒரு டியூட்டோரியல் பாருங்க, இல்ல எதனா ஒரு கிட்டார் எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து வெறும் அந்த ஒரு சாங்கை மட்டும் பிளே பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் அந்த ஒரு சாங்கை மட்டும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால நீங்க கம்மியான டைம்லயே உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை பிளே பண்ண முடியும். இந்த ஜர்னில உங்களுக்கு கிட்டாரோடைய பல பேசிக் கான்செப்ட்ஸோ கிளியர் ஆயிடும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு பல மாதங்களோ இல்ல வருஷங்களோ எடுக்காது. சோ நீங்க உங்களுடைய கோல் இல்ல பிளான வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப டைம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. இதுக்காக நீங்க ஒரு பிராக்டிக்கல் ஆக்ஷன் பிளான ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும். அதை நீங்க இந்த மூணு ஸ்டெப் ப்ராசஸ்ல கிரியேட் பண்ண முடியும். நம்பர் ஒன், என்விஷன் யுவர் கோல். எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க உங்களுடைய கோல ரொம்பவே கிளியரா டிஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இதை ரொம்பவே சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஜிம் அண்ட் ஹெல்த் எக்ஸாம்பிளோட பாக்கலாம். இதை நீங்க உங்களுடைய எந்த விதமான கோல்லையும் அப்ளை பண்ண முடியும். சோ இப்போ உங்களோட கோல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடி பில்ட் பண்ணனும் அப்படின்னா அப்ப நீங்க இத எப்பவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. பட் அதே இப்போ உங்களோட weight வந்து 50 கிலோ, உங்களை நீங்களே ரொம்பவே வீக்கா பாக்குறீங்க, அப்ப நீங்க உங்களுடைய ஹைட்டுக்கு பிரகாரம் உங்களுடைய ஐடியல் ஃபிசிக்கை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்த ஒரு வருஷத்துல 75 கிலோ weight, wide chest, strong legs and broad shoulders மாதிரி மஸ்குலர் அத்லெடிக் பாடி பில்ட் பண்ணனும்னு. இதுதான் உங்களுடைய கரெக்டான கோலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 2, break it down to monthly projects, weekly target and daily task. உங்களுடைய இந்த பெரிய கோல மந்த்லி கோல்ஸா பிரிச்சிருங்க. ஒவ்வொரு மந்த்லி ப்ராஜெக்ட்டையும் வீக்லி ப்ராஜெக்ட்ஸா பிரிங்க. அண்ட் உங்களுடைய ஒவ்வொரு வீக்லி டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு டெய்லி டாஸ்க் அசைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துல 25 கிலோ weight gain பண்றதுக்காக அதுக்கு நீங்க ஒரு மாசம் குறைஞ்சபட்சம் 2 கிலோ weight gain பண்ணனும். சோ இதுதான் உங்களுடைய மந்த்லி ப்ராஜெக்ட். இத கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒவ்வொரு வாரமும் 1/2 கிலோ, அதாவது 500 கிராம்ஸ் weight gain பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இதுதான் உங்களுடைய வீக்லி டார்கெட். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ப்ராப்பர் டயட்ட ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஜிம்முக்கு போய் எக்சர்சைஸ் பண்ணனும் அண்ட் நல்ல குவாலிட்டி ஸ்லீப் எடுத்துக்கணும். சோ இது எல்லாமே தான் உங்களுடைய டெய்லி டாஸ்க். நம்பர் 3, focus only on daily task. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிச்ச வேற ஏதாவது விஷயத்துல இல்ல, வெறும் இந்த டாஸ்க மட்டும் ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட் பண்றதுக்காக உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் செலுத்தணும். நீங்க இத மட்டும் தான் மேக் ஷூர் பண்ணிக்கணும். என்னதான் ஆனாலும் சரி, எதுனாலும் அந்த கோலை வந்து ரீச் பண்றதுக்காக நீங்க தினமும் என்ன டாஸ்க் செய்யணுமோ அதை நீங்க முழு ஜோரோட கம்ப்ளீட் பண்ணிரணும். இந்த விஷயத்த நீங்க உங்களோட மைண்ட்குள்ள செட் பண்ணிடுங்க. அப்படி நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ட்லி உங்களுடைய டெய்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ணலனா அப்போ இனி வர மேற்கொண்ட டைம்ல உங்களுடைய கோலியோ டிசைடட் டைம்ல அச்சீவ் பண்ண முடியாது. சோ நோ எக்ஸ்கியூசஸ். பட் ஆனா ஃப்ரெண்ட், இது அவ்வளவு ஈஸி கிடையாது தான். சோ இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாயிண்ட், எக்ஸ்பெக்ட் த டிஸ்கம்ஃபர்ட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் இது ஈஸி கிடையாது, கஷ்டம்தான், இன்ஃபேக்ட் ரொம்பவே கஷ்டம்தான். பட் ஆனா நீங்களும் ஸ்ட்ராங் தான். இந்த விஷயத்தை உங்களோட மைண்ட்ல செலுத்திக்கங்க. இந்த கோல் வரைக்கும் ரீச் பண்ற உங்களோட ஜர்னில உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க ஒரு நாள் உங்களோட எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, ரெண்டாவது நாளா பண்ணிடுவீங்க, மூணாவது நாளா அது இதுன்னு செஞ்சு பண்ணிடுவீங்க, ஆனா நாலாவது நாள் தோத்துருவீங்கல்ல, அப்ப என்ன செய்வீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா, இல்ல எதுனா ஒரு பிசிக்கல் இல்ல எமோஷன் பெயின்னால சஃபர் ஆனீங்கன்னா அப்ப என்ன செய்வீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு இதை வந்து ஞாபகப்படுத்தி விடுங்க, நீங்க உங்களுடைய கோல் அடைய ரொம்பவே க்ளோஸா ரீச் ஆயிட்டீங்கன்னு. இப்ப பின் வாங்கினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க பல மாசங்க பல நாட்கள் பின்னாடி போயிடுவீங்க. வெல், இப்படி நடக்கிறது யாரு
யாருமே விரும்ப மாட்டாங்க தான். உங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்க ஒரு பிசிக்கல் கேலண்டர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பெரிய பெரிய பாக்ஸ்ல ஒவ்வொரு டேட்டா மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க எந்த நாள் உங்களுடைய டெய்லி டாஸ்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அந்த நாள் ரெட் கலர் மார்க்கால கிராஸ் பண்ணிடுங்க. நீங்க முதல் நாள் ஜிம் பண்ணீங்களா, அப்ப ரெட் மார்க்கர்ல கிராஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ இப்ப உங்களுக்கு உங்களுடைய கேலண்டர்ல ரெட் கலரான ஒரு ஸ்ட்ரேக் உருவாவது தெரிய வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் நாலாவது நாள் உங்களுடைய மோட்டிவேஷன் கம்மியாச்சுனா அப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரேக்க பிரேக் பண்ணணும்ன்ற மனசே வராது. இது உங்களை உங்களோட டெய்லி டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணும். வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நீங்க அந்த எல்லா டாஸ்க கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. ஜிம் போவீங்க, டயட் எடுப்பீங்க, இதுல எதனா ஒண்ணு செஞ்சு அட்லீஸ்ட் உங்களோட கேலண்டர்ல கிராஸ் பண்றதுக்காக எதனா ஒரு ஆக்சன் எடுப்பீங்க. ஜிம் போல்டா கூட சரி, அட்லீஸ்ட் வீட்டுல 10 புஷ் அப் எடுப்பீங்க. இது உங்களுடைய கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகாம தடுக்கும், உங்களுடைய கோல் வரைக்கும் எடுத்துன்னு போகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.